subscribe to Manoj Kitchen. Just hi friends, இன்னைக்கு வந்து மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். ஏற்கனவே நம்ம மட்டன் வச்சு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு போட்டுருக்கேன். அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் எலும்பு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிரலாம். இப்போ ஒரு panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் oil ஊத்திட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் 4 டேபிள்ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்க மசாலா வந்து கலர் சேஞ்ச் ஆயாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டத்தில் கொட்டிடலாம். இப்போ அதே பேனில் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ ஆயில் சூடானதும் நம்ம சின்ன வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் 1/2 கிலோ மட்டன் எடுக்கிறீங்கன்னா 1/2 கிலோ சின்ன வெங்காயம், எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது கூடயே நம்ம 4 காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். ஒரு 3 பல் பூண்டு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் எல்லாம் இந்தளவுக்கு வதங்கினோனையும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் அரைச்சிடலாம். இப்போ மசாலாலாம் ஆறட்டும். இதுக்குள்ளே 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் அரைச்சிடலாம். இப்போ மசாலாவை நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ குக்கரில் 1/5 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம எலும்பெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போது கடுகு வெடிஞ்சிச்சு. இதில் எலும்பெல்லாம் போட்டுடலாம். எலும்பு மட்டனோட எலும்பெல்லாம் போட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, அப்புறம் 1-5 கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் போட்டு ஒரு வதக்க வதக்கினாலையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எலும்பு வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். உங்களுக்கு எலும்பு குழம்பு வந்து எப்பவுமே தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் பட்டை சோம்பு சீரகம் எதுவுமே ஆட் பண்ணல. ஆனாலும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு இன்னும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு எலும்பு வேகிற அளவுக்கு 1-5 விசில் இல்லைனா 6 விசில் விடுங்க, எலும்பு வெந்துடும். பாருங்கள் மட்டன் வந்து எலும்பு வந்து 8 விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். நல்லா வெந்துருச்சு எலும்பெல்லாம். நீங்களும் எலும்பு குழம்பு வந்து இப்படி தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை சூப் மாதிரி கூட நீங்கள் ஊற்றி குடிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.